फ्रेंड्स वेलकम टू अवर चैनल अन्बेशिव कुकिंग एंड व्लॉग्स नम्ब इनके एन्ना पाक्क पोरोना होटल स्टाइल ஒரு கூட்டு ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப கூட்டு ரெசிபி பண்றதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பார்க்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு தக்காளி சின்ன சைஸ் தக்காளி ஒரு ரெண்டு ஒரு சவுச்சவ் கட் பண்ணி வச்சுக்கலாம் மூணு பச்சை மிளகாய் அதுக்கு அப்புறமா பருப்பு பார்க்கலாம் கடலை பருப்பு ஒரு ஒரு கப் அரை கப் பச்சை பருப்பு அரை கப் தோரம் பருப்பு ரெண்டும் சேர்த்துக்கலாம் மொத்தம் மூணு பருப்பையும் சேர்த்து நல்லா கழுவி எடுத்து நம்ம குக்கர்ல சேர்த்துக்கலாம் அதுல கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் பச்சை மிளகாய் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சௌசௌ அப்புறம் தக்காளி இப்போ இது கூடவே ஒரு ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம் அதுக்கு அப்புறம் மிளகு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு அஞ்சு விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு அப்புறமா இதில் அரைச்சி ஊற்றுறதுக்கு தேங்காய் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துக்கலாம் அதில் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்து வந்திரலாம் இப்போ இந்த ஸ்டேஜ்க்கு அரைச்சு எடுத்துட்டா போதும் இப்போ குக்கர்ல பருப்பு எவ்வளவு எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்க நல்லா வெந்திருச்சு காய் கூட நல்லா சேர்ந்து இந்த ஸ்டேஜ் இருக்கும்போது திரும்பவும் அடுப்பு ஆன் பண்ணி கொஞ்சம் நல்லா கொதிக்கும் போது நல்லா மசிச்சு விடுங்க அந்த பருப்பை லைட்டா மசிச்சு விடுங்க காயோட சேர்த்து நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு எடுத்து வச்சிருக்க தேங்காய் விழுதையும் இதல சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இந்த அரைச்சு வச்சிருந்த தேங்காவை சேக்கும்போது தான் அந்த ஹோட்டல்ல இருக்க டேஸ்ட் வரும் இப்போ சில பேர் தேங்காய் சாப்பிட மாட்டீங்க தேங்காய் சாப்பிடலனா தேங்காய் ஸ்கிப் பண்ணிரலாம் இப்போ நம்ம இந்த கூட்டுக்கு ஒரு தாளிப்பு செஞ்சிரலாம் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி சோம்பு ஜீரகம் மிளகு கடுகு போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகாய் பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம ஏற்கனவே வச்சிருக்க அந்த கூட்டுல இந்த தாளிப்பை சேர்த்துக்கலாம் தாளிப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா லைட்டா கிளறி விட்டுக்கோங்க பருப்புலயே கூட பெருங்காயம் போட்டுக்கோங்க நான் வந்து தாளிக்கும் போது தான் பெருங்காயம் போட்டிருக்கேன் தேங்காய் ஊத்தி ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும் கூட்டு அதுக்கு அப்புறம் தாளிச்சு இது மாதிரி சேர்த்துக்கலாம் உப்பு பார்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க டேஸ்டியான சௌசௌ கூட்டு ஹோட்டல் ஸ்டைல்ல எப்படி பண்றதுன்றதை பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க ஒரு கமெண்ட் போடுங்க உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்